மக்களே, நீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு தூக்கிட்டு வந்திருக்க கான்செப்ட் பேப்பர் ஃப்ரம் பூப். என்னது, கக்கால இருந்து பேப்பர் தயாரிக்கிறாங்களா? என்னம்மா சொல்ற, அப்படிலாம் செய்ய முடியுமா என்ன? அட பகவானே, களி முத்திடுதோ. இப்படிலாம் யார் யோசிக்கிறா? மனுஷன் எழுதுவானா அந்த பேப்பர்ல? ஆமா, கபடிக்காது. இந்த பேப்பரை எங்க தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, எவ்வளவு விற்கிறாங்க, எங்க விற்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பல பல கேள்விகள் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது. ரொம்ப நீட்டி முழக்காம என்னதான் கதைன்னு வீடியோக்குள்ளாரே போய் பாத்துருவோமே. என்ன சொல்றீங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பூமி 71% தண்ணியாலையும் மிச்ச 29% நிலத்தாலையும் செய்யப்பட்டிருக்கு. இந்த 29% நிலத்திலையும் 30% மலைகளும் காடுகளும் தான் இருக்கு. கடந்த 10 வருஷத்துல மட்டும் 800,000 ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த அழிப்புக்கு காரணம் விவசாய நிலங்களை விரிவுபடுத்துதல், கால்நடைகளுக்கான உணவு மற்றும் காட்டு தீனு சில தவிர்க்க முடியாத நியாயமான காரணங்கள் இருந்தாலும், வீட்டு அலங்கார பொருட்கள் தயாரிக்கிறதுக்காக, ஃபர்னிச்சர்ஸ் தயாரிக்கிறதுக்காக, கேம்ப் ஃபயரில் போட்டு எரிக்கிறதுக்காக மற்றும் பேப்பர் தயாரிக்கிறதுக்காகனு சில தேவையற்ற காரணங்களுக்காகவும் மரங்கள் வெட்டப்படுது. ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 பில்லியன் மரங்கள் வெட்டப்படுது. 15 பில்லியனுங்கிறது சின்ன தொகை கிடையாது. நம்ம எண்ணிக்கப்படி 1500 கோடி மரங்கள் ஒரு வருஷத்துக்கு மட்டும் வெட்டப்படுது. இப்படி வெட்டப்படுற அந்த 1500 கோடி மரங்களில் 40% மரங்கள் வெறும் பேப்பர் தயாரிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரியான அச்சுறுத்தும் அளவை எப்படியாவது குறைச்சே ஆகணும்னு ஆசைப்பட்டு முனைப்போட செயல்பட்டு யானையோட சாணத்திலிருந்து பேப்பர் தயாரிக்கிற ஒரு வேற லெவல் ஐடியாவை கண்டுபிடிச்சவர் தான் ஸ்ரீலங்காவை சார்ந்த துஷிதர் ராணாசிங்கே. My name is Tushita. Can save one tree from being cut. Then why not try? பேப்பர் மரங்கள்ல இருந்து தயாரிக்கிறாங்கன்னு ஒரு மேலோட்டமா நமக்கு சொல்ல தெரியும். ஆனா இன்னும் டெக்னிக்கலா சொல்ல போனோம்னா பேப்பர் தயாரிக்க தேவைப்படுறது மரங்கள்ல இருக்கிற நார்கள் தான். அந்த வகையில வெறும் தாவரங்களை, மரங்களை, இலைகளை, தலைகளை மற்றும் காய்கறிகளை மட்டுமே சாப்பிடுற யானைகளோட கழிவுகள்ல அந்த நார் சத்து நிறைஞ்சிருக்கும். இதை கவனிச்ச துஷிதர் யானை கழிவுகளை கலெக்ட் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, பிளெண்ட் பண்ணி பேப்பர்ஸ் அண்ட் நோட் புக்ஸை மாத்திட்டாரு. இன்றைய தேதியில் இந்த யானை பூ பேப்பர்ஸை துஷிதர் 30 கண்ட்ரீஸில் விற்கிறாரு மற்றும் 16 யானைகளை தன்னோட சொந்த செலவில் தத்தெடுத்து பராமரிச்சுக்கிட்டும் வராரு. சராசரியாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 1 வாட்டி போவான், 2 வாட்டி போவான். ஆனால் யானைகள் ஒரு நாளைக்கு 16 முறை சாணமிடும். அதாவது வெறும் 12 யானைகள் கிட்ட இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சாணத்தோட அளவு 1 டன். சோ ஒரு வருஷம் முழுக்க இந்த யானைகள் கிட்ட இருந்து மட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய சாணத்தை வச்சு 50 மில்லியன் A4 சைஸ் ஷீட்டுகளை தயாரிக்க முடியும்னு துஷிதர் சொல்றாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, ஒருவேளை இந்த 500,000 A4 சைஸ் ஷீட்டுகளை மரங்களை வச்சு தயாரிக்கணும்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் 1,00,000 மரங்கள் தேவைப்படும். ஸோ இந்த இன்னோவேட்டிவ் ஐடியால இருந்து நமக்கு குட் குவாலிட்டி பேப்பர்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம மரங்கள் காப்பாற்றப்படுது மற்றும் யானைகள் பராமரிக்கப்படுது. நல்ல மாற்றங்களை உருவாக்கவும் சரி, அதை பயன்படுத்தவும் சரி, நாம என்னைக்குமே தயங்கினது கிடையாது. அதே மாதிரி இந்த யானை சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுற பேப்பரும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும்னு நம்பலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா, பை பை அண்ட் டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் லிவ் வித் டேஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.